அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். உங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு முன்னால் செல்கிறது, உங்கள் வாழ்க்கை அதை பின்தொடர்கிறது. நீதிமொழிகள் 23:7 அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். இது வலிமையான ஒரு கொள்கை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகும்படி எபேசியர் 4:23 கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது, ஆனால் அநேகர் குறுகிய மனதோடு இருக்கின்றார்கள். ஒரு மனதோடு என்றால் தேவனுக்கு முழு மனதோடு சேவை செய்வது என்பதாகும். அதற்காக புதிய எண்ணங்களுக்கு வழிவிடாமல் குறுகிய மனதோடு இருக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. குறுகிய மனதோடு சிலர் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் வாழ்கிறார்கள் என்று சொல்வேன். அவர்களுக்கு சிறிய எண்ணங்களும் கனவுகளும் இருப்பதால் அப்படிப்பட்டவர்களோடு தான் எப்போதும் காணப்படுவார்கள். எலிசா எலியாவுடன் இருந்தார். அதைவிட மேலான ஒன்றை பார்த்தபோது அவன், உன்னை பின்தொடர்ந்து அதை எப்படி பெற்றுக்கொண்டாய் என்று பார்க்கப் போகிறேன். என்னிடமில்லாத தெய்வ வல்லமை உன்னிடம் உள்ளது. நான் செய்யாத எந்த காரியத்தை நீ செய்கிறாய் என்பதை பின்தொடர்ந்து பார்க்கப் போகிறேன் என்றான். யோசுவா மோசேயுடன் தான் எப்பொழுதும் காணப்பட்டார். கவனியுங்கள், உங்களோடு தான் பேசுகிறேன். நான் பேசுவது புரிகிறதா? நீங்கள் யாருடன் உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு அது தெரியுமா? சமீபமாக நான் இதை குறித்து அதிகமாக சிந்தித்துள்ளேன். பொறாமையோடு முறுமுறுப்பவர்களுடன் நேரத்தை செலவிட்டால் நீங்களும் பொறாமைப்பட்டு முறுமுறுத்து கொண்டிருப்பீர்கள். புறம் பேசுபவரோடு நேரத்தை செலவிட்டால் நீங்களும் புறம் கூறுவீர்கள். மற்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் குறை கூறி கொண்டிருப்பீர்கள். உங்களை மாற்றி விடுவார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் அதை விரும்பாத போதும் அவர்கள் அதை உங்கள் மேல் திணிப்பார்கள். நீங்கள் தொடர்ந்தாக இருந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால், அவர்களுக்கான குப்பை குடையாக இருந்தால், அது உங்களையும் தொற்றிக்கொண்டால், அது உங்களை சுற்றி கொண்டிருப்பதோடு நீங்களும் ஆமாமா ஒருவேளை அவங்க சொல்ற சரியாதான் இருக்குமோ என்று யோசிப்பீர்கள். யாராவது யாரை பற்றியாவது தவறாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டால் மறுமுறை அவர்களை பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை நம்ப ஆரம்பிப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் மாறும். அதோடு நீங்கள் ஒருவேளை அவர்கள் அப்படித்தான் என்று யோசிப்பீர்கள். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். உங்களை விட அதிகமாக வைத்திருப்பவர்களை கண்டு பொறாமைப்படாதீர்கள். உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய முட்டாள்தனம் இதுவாகத்தான் இருக்கும். இதனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை, ஆனால் நிச்சயமாக உங்களை அது பாதிக்கும். கவனியுங்கள், நல்லவைகளை போதிக்கிறேன். மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுவது அவர்களை பாதிக்காது, ஆனால் நிச்சயமாக உங்களை பாதிக்கும். நீங்கள் விரும்புவதை யாராவது வைத்திருந்தால் அதை அவர்கள் கஷ்டப்பட்டு எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களை பின்தொடருங்கள். தேவன் எல்லோரையும் சமமாக நடத்துபவர். யாராவது எப்போதும் பணத்தோடு இருந்தால், பணத்தை சேமித்து வைத்திருந்தால், அதிக கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அவர்களிடம் நீங்கள் சில கேள்விகளை கேட்டாக வேண்டும். எப்படி பணத்தை கையாளுகிறீர்கள்? என்னால் அப்படி இருக்க முடிவதில்லையே. இதுதான் உங்கள் நிலை என்றால் உங்கள் பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள்? பண விஷயத்தை தேவ் சரியாக நிர்வாகம் செய்வார். இன்று எங்கள் ஊழியம் ஸ்திரமாகவும் பண விஷயத்தில் பலத்தோடு இருப்பதற்கு தேவ் பண விஷயத்தை நிர்வகித்ததுதான் காரணம். அவர் சில எளிய கொள்கைகளை கையாளுகிறார். கொஞ்சம் சேமிக்கவும், கொடுப்பதற்கு கொஞ்சமும், அத்தியாவசிய செலவுகளுக்கு கொஞ்சமும் தான். இது சுலபம் அல்ல. இதனாலேயே இவரை மக்கள் அடிக்கடி சந்தித்து வருகிறார்கள். எபேசியர் 3:20 இதை நீங்கள் பார்க்க தேவையில்லை. தேவன் இருக்கின்றார். உங்களுக்கும் இது தெரிந்திருக்கக்கூடும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார். கொலோசேயர் 3:10 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்களிடம் ஒரு கேள்வி. தேவன் சிந்திப்பதை போல் நாமும் சிந்தித்தோம் என்றால் எப்படி இருக்கும்? அவர் ஆவி நம்மில் உள்ளது. மாம்சத்திற்குரிய எச்சை பற்றியும் ஆவிக்குரிய எச்சை பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதனால்தான் தேவனைப் போல சிந்திப்பது எப்படி என்று வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நம்புகின்றேன். அநேகர் இதை நம்பக்கூட மாட்டீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய மனதுடன் இருந்தால் தேவன் சிந்திப்பதைப் போல சிந்திக்க கற்றுக்கொள்வீர்கள். இதை பற்றி சில நிமிடங்கள் பேசுவோம். தேவனைப் போல சிந்திக்க முற்பட்டால் எவற்றையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும்? முதலாவதாக, முடியாது என்ற சிந்தனையை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். முடியாது என்ற வார்த்தையை நாம் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். ஆமென். முடியாது, நிச்சயமாக முடியாது, நம்மால் முடியாது. இப்படி பேசுவதை நிறுத்திவிட்டாம் அது நடக்கும். இது நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நடக்கும். தேவனால் கூடும், எல்லாமே நடக்கும். மனிதனால் அது கூடாத போதும் தேவனால் எல்லாமே கூடும், நிச்சயமாக நடக்கும். கிறிஸ்து நேசமாயிருந்த மற்றொருவரை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். யோவான் 1 பார்ப்போம். கிறிஸ்து பேதுருவை நேசித்தார், ஆனால் பேதுரு அப்படி இருக்கவில்லை. அதாவது அவருக்கு வாய் சும்மாவே இருந்ததில்லை. பேதுருவை ஏன் இயேசு நேசித்தார் என்று தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுவிட பேதுரு தயாராக இருந்தார். பேதுருவுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தார், மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார். அவரிடம் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் கோபப்படுவார். ஆனால் அவர் ஒருவரே படகில் இருந்து இறங்கி கிறிஸ்துவை போல் தண்ணீரில் நடக்க முயற்சித்தார். நான் இதை செய்யப்போகிறேன், கிறிஸ்து என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று வெறித்தனமாக செயல்படுபவர்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்றுதான் சொல்லுவேன். பார்த்தீர்களா? ஆமென். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அவனுடைய மனதில் நாசரேத்தில் இருந்து மேசியா வருவதில்லை என்று தீர்மானமாக இருந்தார். ஆனால் பிலிப்பு வந்து பார் என்றான். திறந்த மனதோடு இருந்தார். இப்படித்தான் நடக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை, ஆனால் அதை சரிபார்க்கும் அளவிற்கு குறுகிய மனதோடு இருக்கவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சிலர் ஆவிக்குரிய கிரியைகளை பற்றியும் கேட்கவும் ஏன் பேசவும் கூட மறுக்கின்றார்கள். அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அதை பற்றி பேச போகிறீங்கன்னா இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. மன்னிச்சிருங்க. அநேக மக்கள் தங்கள் மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். உண்மை இல்லை என்று தெரியாத போதிலும் மக்கள் சொல்வதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒருவரே உண்மையானவர். இதை தேவன் சொல்லலை, நான் தான் இப்படி சிந்திச்சேன். பல விஷயங்களை நாம் ஏன் தான் சிந்திக்கிறோம் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், சொன்னார்கள், சொன்னார்கள் என்று. உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கும் அவர்கள் யார் என்று ஒரு முறையாவது உங்களை கேட்டுக்கொண்டீர்களா? 3 முன்னால் இது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் சொன்னார்கள் இந்த 2 ஒன்றாக அணிய முடியாது என்றார்கள். ஆம், அவர்கள் சொன்னார்கள். அந்த அவர்கள் யார்? என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் அந்த அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. நான் எதை அணிய வேண்டும், சாப்பிட வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், எதை வாங்க வேண்டும் என்று சொல்லும் அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஓ, நிச்சயமாக பல மொழிகளில் பேசுவது சாத்தானின் வேலை என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பேர் பரிசுத்தாவியின் கிரியையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்கிருக்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பழையவைகளில் இருந்து வெளிவந்து புது திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்க புது துருத்திகளை தேவனிடம் கொடுக்க மறுப்பது ஏன்? ஊ, ஹல்லேலூயா. இதோடு குணப்படுத்துதலும் மற்ற அதிசயங்களும் கூட. அதிசயங்களை காண நாம் எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறோம், ஆனால் அநேகர் இதை கண்டு பயம் கொள்கின்றார்கள். தேவனே, எனது ஆவியை ஆசீர்வதியுங்கள், வந்து பார். மேசியா நாசரேத்திலிருந்து வருவார் என்பதை நம்ப மாட்டேன். வந்து பார், கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை பாருங்கள்.
நாற்பத்தாறாம் வசனம், அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். கிறிஸ்து நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டார். பேதுரு வந்து பார் என்றதால் அவன் வந்திருக்க கூடும். ஏனென்றால் இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாசரேத்தில் இருந்து மேசியா வந்திருக்க முடியாது என்று கூறிய ஒருவனை பார்த்து, எதற்காக இயேசு இப்படிப்பட்டதொரு அறிக்கையை கொடுக்க வேண்டும்? இது சற்றே அவமரியாதையான செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் அவன் திறந்த மனதோடு இருந்தான். அப்படி இருக்கவே சம்மதித்தான். அதை சரிபார்க்க அவன் தயாராக இருந்தான். குறுகிய மனதோடு இருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு சில காரியங்களை குறித்து அவன் திறந்த மனதோடு இருந்தான். எல்லாவற்றையும் காலம் முழுவதும் கற்றுக்கொள்ள நாம் முன்வரவில்லை என்றால் வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் இதை பற்றி தெரியாதுதானே? எனக்கு எல்லாமே தெரியும், யாரும் எதையும் எனக்கு சொல்ல வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கும் போது வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது. அதற்கு மேல் ஒன்றும் இயலாது என்றுதான் அர்த்தம். காலம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 19:26 தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கின்றது. மார்க்கு 9:23 சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். லூக்கா 18:27 மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க நேரமில்லை, ஆனால் இதை கவனியுங்கள். யாத்ராகம 3:8 தேவன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க எண்ணினார். 2 சாமுவேல் 22 சங்கீதம் 18 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 31:18 சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்றும், சங்கீதம் 118 நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு அருளி விசாலத்திலே வைத்தார் என்றும், ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்து என்று சொல்கிறது. முதல் வேலையாக நான் உங்களுக்கு சொல்ல நினைப்பது எதுவென்றால் சிந்தனையை விசாலமாக்குங்கள் என்பதுதான். நம்மை போல் சாதாரண மனிதர்கள் ஏன் பெரிய காரியங்களை செய்யக்கூடாது? நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிறந்தவர்கள் என்று நினைப்பவர்களோடு உங்களை ஒப்பிடுவதை நிறுத்திக் கொள்வதோடு, நான் அவரை போல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணாதிருங்கள். நமக்கு ஆசைகள் இருப்பதை விட முதுகெலும்பு இருப்பது முக்கியம் என்று தான் சொல்வேன். நாம் செய்ய வேண்டிய காரியம் எதுவென்றால் நம்பிக்கை கொள்வதுதான். விசுவாசத்தோடு இருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விசுவாசம் உண்டென்று வேதம் சொல்கிறது. ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தான் அறிக்கையிட வேண்டும். விசுவாசத்திலான வார்த்தைகளின் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிடலாம். இது நடக்கும் என்று நம்புகின்றேன், இது நடக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பேன், இது நடந்தே ஆக வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிப்பேன். இப்படித்தான் ஜெபிக்கணுமான்னு எனக்கு தெரியலையே. கவலை வேண்டாம், தேவனின் சித்தம் இல்லாமல் அது உங்களுக்கு கிடைக்காது. நான் தைரியத்தோடு கூட ஜெபித்தால் அவர் என் மீது கோபம் கொள்ளாதிருப்பார். பேதுரு படகில் இருந்து வெளியேறி சற்று நேரம் தண்ணீர் மீது நடந்தார், பிறகு மூழ்கலானார். இதைக் கண்டு இயேசு அவர் மீது கோபம் கொள்ளவில்லை. அவருக்கு உதவி செய்ததோடு அவரின் மனப்பான்மையை அவருக்கு பிடித்திருந்தது. அதனால் பேதுரு அவசியமற்ற காரியங்களை செய்திருந்தாலும் இயேசு பேதுருவை பெரிய காரியங்கள் செய்ய பயன்படுத்தினார். கிறிஸ்து சகேயுவின் வீட்டிற்கு சென்றார். ஏனென்றால் குற்றம் சுமத்தப்பட்டதினாலும் தான் ஒரு குள்ளன் என்பதாலும் சகேயு கிறிஸ்துவை பார்க்காமல் இருக்கவில்லை. அவர் நாத்தான் வேலை குறித்து அநேக நற்காரியங்களை கூறியுள்ளார். ஏனென்றால் நாத்தான் வேல், நான் திறந்த மனதோடு இருக்கின்றேன், இரட்சகர் அந்த பட்டணத்தில் இருந்து வருவார் என்பதை நான் உண்மையாகவே நம்பவில்லை, ஆனாலும் திறந்த மனதோடு இருக்கிறேன் என்றார். ஒரு காரியத்தை சரிபார்க்க பயம் கொள்ளாதீர்கள். பயத்தோடு வாழ மறுத்து விடுங்கள். நாம் தேவனை போல் சிந்திக்க முற்பட்டால் எல்லாவற்றையும் நல்ல விதமாக சிந்திப்போம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? அது ஒரு சவாலான காரியம். ஒரு சில நாட்களுக்கு நானும் இதை நன்றாகத்தான் செய்கிறேன், பிறகு இப்படி ஆகி விடுகிறேன். இவற்றை எல்லாம் கடந்து வர உறுதியோடு இருக்கின்றேன். நான் சொல்லும் வார்த்தைகள் யாவும் நல்லவைகளாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் தேவனைப் போல சிந்திக்க முற்பட்டால் ஆதியாகமம் 50 குறிப்பிட்டுள்ளதைப் போல சாத்தான் தீங்கு செய்ய நினைத்தான் அதை கிறிஸ்து நன்மையாக முடிய செய்வார் என்பதை நாம் நம்பியாக வேண்டும்.
ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது செய்ய போய் அது ஏமாற்றத்தில் முடிந்ததென்றால் நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்கள். அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அதனால் தேவனை நேசிக்கிறேன். அவருடைய சித்தம் எனக்கு வேண்டும். இதனால் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பீர்கள். அநேகரோடு பழகியதில் இருந்து நாம் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டாலும் சில வேளைகளிலும் இதுதான் நம்மை மேன்மையான உறவுக்குள் கொண்டு செல்கின்றது என்பதை கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எல்லோரும் அசட்டை செய்கிற ஒன்றை நீங்கள் எதிர்த்து நிற்க உதவுகின்றது. ஆக இறுதியில் அந்த காரியம் வெளியில் தெரிகிறது. ஆனால் யாருக்கும் அதை பிடிக்கவில்லை. அது வெளியில் தெரிவதால் அதை கொண்டு யாரோ ஏதோ செய்கிறார்கள். அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவ்வளவுதான், நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி இப்படி என்கிறார்கள். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் இது நல்லதுக்கு தான் நடக்கிறது என்று நம்புகிறேன். ஏதோ ஒரு வழியில் எப்படியோ நன்மையாக முடியும் என்று நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். யாராவது சிரித்தால் பரவாயில்லை, கொஞ்ச நேரமாவது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சமயங்களில் நீங்கள் உங்களோடு கூட பேச நேரிடும். சில சமயங்களில் நீங்கள் உங்களோடு கூட பேச வேண்டும். நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் சென்று, சரி உன் மனப்பான்மையில் உறுதியாக இரு என்று சொல்லுங்கள். சங்கீதம் 42 தாவீது தன்னோடு கூட பேசினார். அவர் தன் ஆத்மாவோடு பேசினார். அவர், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரென்றார். 2 முறை இதை சொன்னார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். அவர் தனக்குள்ளே உருகுவதைக் கண்டு சரி போதும் என்பதைப் போல இருந்தார். நீங்கள் எதை குறித்து தாட்சி அடைய வேண்டும்? தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். நாம் தேவனை போல் சிந்திக்க முற்பட்டால் சாதாரண காரியங்களை பின்னே தள்ளி வைத்துவிட்டு இதுவரை யாரும் செய்திராத காரியங்களை செய்வதை குறித்து நாம் சிந்திக்க தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சாதாரண காரியங்களை பின்னே தள்ளி வைத்து இதுவரை யாரும் செய்திராத காரியங்களை செய்வதை குறித்து நாம் சிந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அங்கு செய்யப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களும் ஒரு காலத்தில் யாராலும் செய்யப்படாத ஒன்று. உங்களுக்கு தெரியுமா, யாரோ அதை முதன்முறையாக செய்திருந்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். மத்தேயு 25 திறமையான மூவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எஜமானன் அவர்களிடம் தன் ஆஸ்திகளை ஒப்புக் கொடுத்தான். உண்மையில் என்ன நடந்தது என்றால், ஒருவன் தீவிரமாக யோசித்தான், மற்றொருவன் ஏதோ ஓரளவுக்காவது யோசித்தான், ஆனால் மூன்றாம் நபர் யோசிக்க முற்படவே இல்லை. மாறாக அவன் தன் எஜமானனின் பணத்தை புதைத்து வைத்தான். பிறகு அவர் வந்தபோது அதை அவரிடத்தில் ஒப்புவிக்க நினைத்தான். உங்களிடம் கொடுத்ததை அப்படியே பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புவது இல்லை. அதை நீங்கள் பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஆதாம் ஏவாளிடம் நீங்கள் பல்கி பெருகுங்கள் என்றார். நாம் பெருகவே செய்ய வேண்டும். நாம் அதிகரித்தே ஆக வேண்டும். நாம் ஆரம்பித்ததை விட இறுதியில் அதிகரித்து இருக்க வேண்டும். தேவன் நம் எல்லோரிடமும் வளங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை கொண்டு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலர் யோசிக்கிறீர்களா, என்னால முடியும், மரத்தில் ஏறுங்கள். ஆமென். அது மிகவும் சுலபமான ஒன்றாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் தொலைக்காட்சியில் இந்த போதனைகளை கண்டிருந்தால் நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று யோசிப்பீர்கள். ஒரு சிலர் தங்கள் வீட்டின் பின்புறத்தில் இருக்கும் மரத்தில் ஏறி ஜாய்ஸ்தான் மரத்தில் ஏற சொன்னார் என்று சொல்வார்கள். இயேசுவை காண மரத்தில் ஏறிய சகேயுவை பற்றி பேசுகிறோம். கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் அவன் குள்ளமாக இருந்ததாலும் அவனால் இயேசுவை காண முடியவில்லை. ஆனால் அவன் மனம் தளராமல் முன்பே ஓடி ஒரு மரத்தில் ஏறினான். அவன் செயல் இயேசுக்கு பிடித்திருந்ததால் சீக்கிரம் இறங்கி வா என்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கப் போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமான காரியங்களை பின்தள்ளுங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கள் மூத்த மகன் வேர்ல்டு அவுட்ரீச் என்ற நிறுவனத்தை நிர்வகிக்கின்றார். 2-3 முன் என்னிடத்தில் வந்து, யாரும் செய்திடாத ஒன்றை செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்றார். அப்போது நான் என்ன சொன்னேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், யாரும் செய்யாதை செய்வதில் எனக்கு மிக சந்தோஷம். நான் அவனிடம் சிறையில் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றேன்.
கைதிகளை மறந்துவிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் சிறையில் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டேன். அவன் என்னிடம் மீண்டுமாக வந்து உள்ளூரில் இருக்கும் ஒரு சில சிறைகளில் வேத பாடத்தை கைதிகளுக்கு கற்பிப்பதை விட அரசாங்கத்தின் அனுமதியோடு எங்கள் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு சிறை கைதியையும் சந்தித்து எங்கள் புத்தகத்தை கொடுத்து இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்ல நினைத்தோம். அநேகர் தங்கள் எண்ணங்களை இதை நாம் சொல்லும் போதே சரி இதை எப்படி சொல்ல முடியும் என்று நினைப்பார்கள். இந்த மாநிலத்தில் எத்தனை சிறைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நம்மால் சொல்ல முடியாது, அதை செய்ய ரொம்ப காலமாகும் என்று சொல்வோம். நாம் இப்படித்தான் சிந்திக்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், நம்மால் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை கூட அதை செய்ய முன்பே முடியாது என்று நினைப்பதற்கு ஒப்பானதாகும். என்னால் செய்ய முடியாது, அதனால் நாம் என்ன செய்கிறோம்? வேறு யாரோ செய்ததை செய்து அதனால் தேர்ச்சி பெறாமலேயே இருந்து விடுகிறோம். அதனால் அவர்கள் எங்கள் மாநில சிறைத்துறை அதிகாரிகளை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், இதை யாருமே செஞ்சதே இல்லை, யாருமே செய்ததில்லை என்று மக்கள் கூறுவதை கேட்கும்போது ஆச்சரியமாக உள்ளது. பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான அனுமதியை பெற்றார்கள். ஒரு நீண்ட கதையை சுருக்குவதற்காக நாங்கள் ஒரு குழுவை தயார்படுத்தினோம். முதலில் எங்கள் மாநிலத்திலும் பிறகு பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலும் செய்தோம், செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு 4-5 மாநிலங்கள் தான் இன்னும் அனுமதி வழங்காமல் உள்ளது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தொலைக்காட்சி மூலமாக சில காரியங்களை செய்யப்போகிறோம் என்று. தற்போது இந்திய தேசத்தில் 9 வெவ்வேறு மொழிகளில் ஒளிபரப்பாகிறது. நான் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னவானது தெரியுமா? இன்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால் என்னால் அதை போல் செயல்பட இயலாது. என்னால் அதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. கவனியங்கள், முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். சமயங்களில் நீங்கள் ஆழமாக சிந்திக்கின்றீர்கள், அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே அதை கொன்று விடுவீர்கள். அதை குறித்து அதிகமாக சிந்திக்க பயம் உங்களை தொற்றிக்கொள்ளும். அப்போது சாத்தான் இது நடந்தா என்று சொன்னால் அந்த 3 ஊழியருக்கு இதுதான் நடந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். அதிகமாக சிந்தித்ததால் தான் அவரால் செயல்பட முடியவில்லை என்று நினைக்கின்றேன். தவறான ஒன்றில் முதலீடு செய்தால் ஏதோ ஒன்றில் முதலீடு செஞ்சு அதில் லாபம் இல்லைனா என்ன செய்யறது? சமயத்தில் தைரியத்தோடு கூட செயல்பட வேண்டும். உங்கள் மனசாட்சியின்படி நடந்து கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி நடப்பதற்கு ஒப்பானதாகும். ஆம், அது நடக்கும் என்று சொல்லுங்கள். ஆம், நம்மால் கூடும், முயற்சி செய்து பார்ப்போமே என்று சொல்லுங்கள். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பழைய திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் வார்க்க முடியாது என்று இயேசு சொன்னார். நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய தேவன் காத்திருக்கின்றார். ஆனால் நாம் தான் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். பழமையான சிந்தனைகளோடும் எண்ணங்களோடும் இருக்காதீர்கள். இன்றே நீங்கள் தீவிரமாகவும் பெரிய காரியங்களை குறித்தும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது JMM India.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.